என்சிஆர்டி கிரேட் 12 சாப்டர் 8 பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷனுடைய புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 8.15, டெஸ்கிரைப் த ஆக்சிடைசிங் ஆக்ஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் அண்ட் ரைட் த அயானிக் ஈக்குவேஷன் ஃபார் த ரியாக்ஷன் வித் அப்படின்னு கொடுத்து ஒரு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பொட்டாசியம் டைக்ரோமேட் நமக்கு ஆக்சிடேஷன் ஆகும். அப்போ டைக்ரோமேட் எடுத்த பிறகு நமக்கு என்ன ஆகும், Cr2O7 அயானிக் ஈக்குவேஷன் எடுத்து என்ன ஆகும், 2-. ஸோ இதில் சிஆர் நமக்கு என்ன ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னா +6 இருக்கும். அண்ட் இது நமக்கு என்ன மாறுது அப்படின்னா Cr3+ மாறுது, +7H2O நமக்கு வெளியே போகுது. அப்போ இதோட நம்ம என்ன பண்ணலாம், 14H+ போடலாம். போட்டால் என்ன ஆகும், நமக்கு 7H2O நமக்கு வெளியே போயிடும், ரைட்டா. அப்போ Cr2O7 Cr3+ மாறுது, +3 electron நமக்கு என்னாகுது தேவைப்படுது. ஸோ இங்கே நமக்கு என்னாகுது, 3 electron நமக்கு இந்த சைடு தேவைப்படுது. அப்போ +6 electrons, ஏன்னா 2 Cr இருக்கனால என்ன வந்துடும், 6 electrons. ஸோ இதுதான் அதோடய ஈக்குவேஷன். அப்போ லிட்ரலி Cr6+3+ மாறுது, இதுதான் இங்கே நடக்குது. அப்போ ஆக்சிடைசிங் ரியாக்ஷன் எழுதலாமா, ஃபஸ்ட் யார் இருக்காங்க, அயோடைடு. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், Cr2O7 2-, அயோடைடுனா I-, ரைட். அண்ட் +H2O நமக்கு வந்து என்ன இருக்குது, 7 வரணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், 14H+ வில் ஃபார்ம், இங்கே நமக்கு என்ன Cr3+, ஸோ 2 times, +I2+7H2O. ஸோ இதான் ப்ராடக்ட். இப்போ பேலன்ஸ் பண்ணுறது எப்படி, எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பாருங்கள், இங்கே -1 0 வருது இல்லையா, அயோடின் வந்து -1 0 வருது. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே 1. குரோமியத்துக்கு 6+ 3+ டிஃப்ரென்ஸ் 3, ஆனால் 2 times இருக்கனால 6 வரும். அப்போ 6, அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஏன்னா ஒரு நமக்கு இந்த இடத்துல இந்த பக்கம் 6 வந்துடும். அப்போ 6I, இங்கே நமக்கு என்ன ஆயிரும், 3I2 வந்துடும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து பாருங்கள், IN2 சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சேம் தான், Cr2O7 +Fe2+ +14H+, இங்கே என்ன இருக்குது நமக்கு, பவரில் 2-. ஸோ கிவ்ஸ் என்ன வரும் நமக்கு, 2Cr3+ +Fe3+ +7H2O. இப்போ பேலன்ஸ் பண்ணும்போது அதுதான், இங்கே 1 electron ட்ரான்ஸ்ஃபர் தான். அப்போ இங்கே 6, இங்கேயும் 6. ஸோ அடுத்து H2S கொடுத்துருக்காங்க. H2S நமக்கு என்ன இருக்குது, S- இருக்குது, அதுதான் ஆக்சிடைஸ் ஆக போகுது. அப்போ H2S எழுதும்போது Cr2O7 2- +S2- +14H+ வில் கிவ்ஸ் 2Cr3+ +சல்ஃபர், நமக்கு S2- வந்து S0 மாதிரி இருக்கும், Sulfur 0 +7H2O, ரைட். இப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இது 6 difference, இது 2 difference. சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், இங்கே 3 இங்கே 1. ஸோ அதை 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன இதில் 3S2- இங்கே என்ன ஆயிரும், 3S வரும். ஸோ ஈக்குவேஷன் முடிஞ்சு. ஸோ இது 1st, இது 2nd அண்ட் இது 3rd. அப்போ இந்த ரெடாக்ஸ் ஈக்குவேஷன் தான். ஸோ யார் ரிடக்ஷன் ஆகிறாங்க, யார் ஆக்சிடேஷன் ஆகிறாங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணாலே போதும். ஸோ இங்கே 2+ இங்கே 3+ ஆக்சிடைஸ் ஆகுது. எப்போவுமே இங்கே சிஆர் தான் ரெடியூஸ் ஆக போகுது. யார் ஆக்சிடைஸ் ஆகிறான்ற மட்டும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், ரைட். தேங்க்யூ.